இலங்கை அதிபர் தேர்தல் வியாழனன்று பலத்த பாதுகாப்புடன் நடந்தது எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் பதிவாகியுள்ளன இலங்கை அதிபர் தேர்தல் வியாழனன்று காலை ஏழு மணிக்கு துவங்கியது ஒன்றரை கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் தேர்தலில் ஓட்டளிக்க வசதியாக பன்னிரண்டாயிரம் ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் காலை முதலே ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஓட்டளித்தனர் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மாகாணத்திலும் மக்கள் அதிக எண்ணிக்கையில் திரண்டு வந்து ஓட்டுகளை பதிவு செய்தனர் வடமேற்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் நிறைந்த புத்தளம் பகுதியிலும் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக காணப்பட்டது வடக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு ஓட்டுச்சாவடியில் மொத்தமுள்ள ஆயிரத்து இருநூறு வாக்காளர்களில் முதல் ஒரு மணி நேரத்திலே னர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் எழுபத்தோராயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர் மூன்றாவது முறையாக அதிபராகும் கனவுடன் களமிறங்கியுள்ள ராஜபக்சே தெற்கு மாகாணத்தில் உள்ள அம்பாந்தோட்டை தொகுதியில் தனது ஓட்டை பதிவு செய்தார் அப்போது அமோக வெற்றி பெற்று மீண்டும் அதிபராவேன் என்று ராஜபக்சே நம்பிக்கை தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் வேட்பாளராக களமிறங்கியுள்ள அதிபர் ராஜபக்சே உள்ளிட்ட பதினாறு வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர் ஆனாலும் ராஜபக்சேவுக்கும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரி மைத்ரிபாலா சிறிசேனாவுக்கும் இடையில்தான் கடும் போட்டி நிலவுகிறது இருவருமே சிங்கள புத்த மத சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் சிறுபான்மையினரான தமிழர்கள் முஸ்லீம்களின் ஓட்டுகளை பொறுத்துத்தான் வெற்றி முடிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை அரசின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சிறிசேனா அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் பதவியை துறந்து தேர்தல் களம் கண்டுள்ளார் ஏற்கனவே டிசம்பர் நான்காம் தேதிகளில் தபால் ஓட்டுப்பதிவு நடந்தது மாலை நான்கு மணியுடன் வாக்குப்பதிவு முடிந்தபோது எழுபது சதவீதத்துக்கும் அதிகமாக ஓட்டுகள் பதிவானதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர்